ரிஷபராசின்பர்களே, நிறைய காரியத்துல நின்னு ஒவ்வொரு காரியத்தையும் ஜெயிக்காம அந்த அடுத்த காரியத்துக்கு போக மாட்டேன், யோசிச்சு யோசிச்சு அந்த காரியத்தை ஜெயிச்சே தீர்வேன். முயற்சிகள் நல்ல பலன்களை கொடுக்கும். திருமண வரம் எதிர்பார்த்தவாளுக்கு தெய்வாதீனமா திருமண வரன்கள். குழந்தை வாய்ப்பு தம்பதியினர், குழந்தை வரம் எதிர்பார்த்தவர்களுக்கு தெய்வானுகிரகத்திலும் மருத்துவ ரீதியாக குழந்தை வரன்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும். இன்றைய நட்சத்திரம் சாதகமான பல விஷயங்களை சாதிக்கக்கூடியதாக, ரொம்ப நாள் எழுத்து பணி மிச்ச வச்சவாளுக்கு எழுத்து பணி கூடி வரும். எழுத்து பணி அன்னைக்கு முடிச்சிடும். ஏதேனும் பேங்க் சம்பந்தமான பிரச்சனை, கடன் சம்பந்தமான பிரச்சனை இருந்ததுன்னா அதற்கு தீர்வுகள் என்னங்கிறத யோசிப்பேன். அதன் மூலமாக சொந்த பந்தத்துக்கிட்டே நண்பர்கிட்ட கேட்கறது, இல்லை யார்ட்டையும் உதவி பண்ணுறவாட்ட கேட்டு அந்த காரியத்தெல்லாம் வெற்றி கொள்றதுக்குண்டான வாய்ப்புகள், கடன்கிற பிரச்சனையே நீ இருக்கப்படாதுன்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி அதை ஜெயிச்சுட்டு வருவேன். ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலையாட்கள் மூலமாக அந்த பிரச்சனையில் தீரும். யாரேனும் ரொம்ப தெரிந்தவா உங்களுக்கு எதிர்மறையாக பேசினா அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் நாட்கள் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். ரிஷபராசி என்பவர்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிடும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்ட சில பிரதிச்சவார்த்த பிரச்சனைகள்லாம் தீரும். தம்பதி ஒற்றுமைகள் கூடி வரும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு, நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, ஆஞ்சநேயர் வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு.